தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் தாயினுடைய அன்பு பக்தர்களே, முதல் சனிக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டினுடைய கடைசி சனிக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியாவுக்கென்று சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே, இந்த ஆலயத்திலே கூடி இறைவனுக்கு நன்றியையும் புகழ்ச்சியையும் நமது அதிமிகு வணக்கத்தையும் செலுத்த இங்கே கூடியிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக செபிப்போம். மேலும் இந்த நாளிலே எதிர்வருகின்ற 8ஆம் தேதி அமல உற்பவ பெருவிழாவை நாம் முன்கூட்டியே இந்த நாளிலே சிறப்பிக்கின்றோம். அமல உற்பவி என்பது அன்னைக்கு கிடைத்த ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு பெயர் வாக்கியம். அமல உற்பவி என்ற நிலையில்தான் கடவுள் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் பாவத்திற்கு உட்பட்டான். மீண்டுமாக அன்னை மரியா வழியாக இந்த அமல உற்பவத்தை நமக்கு அன்னை மரியா வழியாக ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் அமல உற்பவி அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு இந்த திருப்பலியிலே நன்றி சொல்லி செபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொன்னாலும் செய்தாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியார தூய வழியாயும் வானதூதர் மனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. தூயவரான தந்தையே, உலகத்தின் மீட்பராம் இயேசு தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்துள்ள அருளாற்றலை புனித கன்னி மரியாவுக்கு முன்னரே வழங்கி அவர் தம் தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே எவ்விதமா சுமனுகாமல் அவரை காப்பாற்ற திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனுக்கு ஏற்றதோர் இல்லிடமாக அவரை தயாரித்த உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்கிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 9-15 மற்றும் 20. அனுராய் கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் உலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்போது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் உண்டேன் என்றான். அன்றைய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றார். அன்றைய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊழ்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
மாதத்தில் கபரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினரான எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமலோற்பவ அன்னையை நாம் முன்கூட்டியே நினைந்து இறைவனுக்கு நன்றி கூறி இத்திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அமலோற்பவ அன்னையினுடைய விழா திருப்பலியை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இரண்டு வாசகங்கள் வந்தன. முதல் வாசகம், இந்த உலகத்தின் படைப்பின் பொழுது கடவுள் படைத்த ஒரு முதல் பெண்மணியை நாம் பார்த்தோம். இந்த முதல் பெண்மணி படைப்பிற்கெல்லாம் தாயாக, முதல் பெண்ணாக, தோற்றுவாயாக இருக்கின்றார். இரண்டாம் வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலே, கடவுள் இந்த உலகத்திலே புதியதொரு படைப்பை படைக்கின்றார். முதலிலே இந்த உலகத்தின் தொடக்க படைப்பையும், லூக்கா நற்செய்தியிலே வாசகத்திலே இந்த உலகத்தினுடைய மீட்பினுடைய தொடக்கத்தையும் மறுபடைப்பையும் பார்க்கின்றோம். முதல் படைப்பிலே ஏவாள் என்ற ஒரு பெண்ணை கடவுள் படைக்கின்றார். இரண்டாவது மீட்பின் படைப்பிலே மரியா என்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் தேர்ந்து கொள்கின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த ஏவாள் மனுக்குலத்தின் தாய் என்ற நிலையில் இருந்தாலும், இந்த மனுக்குலத்திற்கு அவர் கொண்டு வந்த மாபெரும் பாவம், மாபெரும் இழிவு, மாபெரும் ஒரு குறைபாட்டை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். கீழ்ப்படியாமை என்பதனால் விலக்கப்பட்ட கனியை, கடவுள் வேண்டாம் என்று சொன்னதை இவர்கள் வேண்டியதாக நினைத்து பெற்றுக்கொண்டதனால் இவர்கள் பாவத்திற்கு உட்படுகின்றார்கள். ஆனால் புதிய இந்த படைப்பிலே பாருங்கள், அன்னை மரியா வேண்டாம் என்று அல்ல, இதற்கு நீர் தயாராக இருக்கிறாயா என்று கேட்டவுடன், இதோ உமது அடிமை என்று இறைவனுடைய திட்டத்திற்கும் இறைவனுடைய மீட்பின் வழிக்கும்
மீட்பினுடைய வரலாற்றிலே முதலிடம் பெற்றவராக அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுகின்ற ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் பாவத்தினால் வருகின்ற தண்டனையை கொடுக்கின்றார். எனவே நீ உன் வயிற்றிலே குழந்தை பெறுகின்ற பொழுது அந்த குழந்தையின் பெறுகின்ற வேளையிலே நீ துன்புற்று பெற்றெடுப்பாய். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் ஏவாளுக்கு தண்டனையை கொடுக்கின்றார். ஆனால் புதிய இந்த படைப்பிலே பாருங்கள், அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் அருளை கொடுக்கின்றார். எனவே அன்னை மரியாவை எப்படி வானதூதர் வாழ்த்துகிறார் என்று பாருங்கள், அருள் நிறைந்தவரே என்றுதான் வாழ்த்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா புதியதொரு தாயாக புது படைப்பினுடைய முதல் பெண்மணியாக இங்கே சித்தரிக்கப்படுகின்றார். இந்த புது படைப்பின் பெண்மணி மிக சிறப்பான ஒரு அருளை பெறுகின்றார். எப்படி முதல் படைப்பிலே ஏவாள் பரிசுத்தமும் பாக்கியமுமான ஒரு நிலையிலே கடவுள் அவர்களை படைத்தார், அதே போன்றுதான் அன்னை மரியாவை ஜென்ம பாவம் இல்லாமல் ஒரு நிலையிலே இன்னும் அதிகமான வகையிலே பாவ நாட்டமே இல்லாத ஒரு நிலையிலே அன்னை மரியாவை ஆண்டவர் படைக்கின்றார். எனவே இந்த வார்த்தைகள் மிக முக்கியமாக இந்த ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவமே இல்லாது அணுகாது வாழ்ந்தவர் என்பதற்கு அடையாளமாக அஸ்திவாரமாக நமக்கு சரியான தகுந்த ஒரு ஆதாரமாக அமைகிறது. அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்க என்று அன்னை மரியாவை வானதூதர் வாழ்த்துகின்றார். வாழ்க என்று வாழ்த்தை அன்னை மரியா ஏன் பெறுகிறார் என்று சொன்னால், அதற்கு காரணம் ஆண்டவர் உம்முடனே இருக்கின்றார். ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார் என்பது நீ அருளே நிறைந்திருக்கின்றாய். அன்பிற்கினியவர்களே, அருள் எங்கே இருக்கிறதோ அங்கே இருளோ பாவமோ அதற்கு இடமில்லை. ஆனால் எங்கே பாவமும் இருளும் இருக்கிறதோ அங்கே அருள் என்பதற்கு இடமில்லை. எனவே தான் முதல் படைப்பிலே பார்க்கின்றோம், அங்கே இருள் நுழைந்தது, பாவம் வந்தது. எனவே ஆண்டவருடைய அருள் என்பது அங்கே மறைந்து போனது, மாறி போனது. ஆனால் இங்கே அருள் இங்கே வந்ததனால் பாவம் என்பது இல்லாமல் போய்விட்டது, பாவம் என்பது மறைந்து போய்விட்டது. எனவே அருளே நிறைந்து இருப்பதனால், அருளே முழுமையாக அவரிடம் இருப்பதனால் இறைவன் அவரோடு இருக்கின்றார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். எனவே அன்னை மரியாவை வாழ்க என்று அந்த வானதூதர் வாழ்த்துகின்றார். வாழ்க என்றால் மகிழ்ச்சியின் வாழ்த்தொளி, அருளின் வாழ்த்தொளி. இந்த ஒரு அருளைத்தான் அன்னை மரியா அன்றைக்கு பெற்றுக் கொண்டார். எனவே அன்னை மரியாவிடம் ஒரு சிறிதளவேனும் கூட பாவம் என்பது இல்லை, பாவம் என்ற ஒரு நிலையில் அவர் இல்லை. இந்த பாவத்தை முற்றிலுமாக அவர் வெற்றி கொண்டவராகத்தான் அமல உற்பவியாக அன்னை மரியா இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதைத்தான் திருத்தந்தை அவர்களும் ஏற்று திருச்சபைக்கு பிரகடனப்படுத்தி இதை ஒரு விசுவாச சத்தியமாக அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்துவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, நமது திருத்தலம் லூர்து அன்னை என்று நாம் போற்றுகின்றோம். லூர்து அன்னை என்று சொன்னால் அந்த லூர்து என்ற இடத்திலே அன்னை அவர்கள் காட்சி கொடுத்ததனால் அன்னை அவர்களை லூர்து அன்னை என்று சொல்கிறோம். ஆனால் இந்த லூர்து என்ற திருத்தலத்தில் தான் இந்த விசுவாச சத்தியத்தை அன்னை மரியாவே உறுதிப்படுத்தி அதை உண்மை என நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். நாமே அமல உற்பவம் என்ற வார்த்தைகள் அன்னை மரியா தன்னை பற்றி வெளிப்படுத்தி பெர்னதத்தம்மாவுக்கு சொன்னதனால் இந்த விசுவாச சத்தியம் இன்னும் ஆழமாக
உண்மை என உறுதிப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது திருத்தலத்தில் இருக்கின்ற லூர்து அன்னையினுடைய முதல் வெளிப்பாடு, முதல் இறைவனுடைய திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்திய அந்த ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், நாமே அமல உற்பவம் என்பதாகும். ஆக கடவுள் தன்னுடைய மகளை தன்னுடைய இந்த திட்டத்திற்கு ஏற்ற வகையிலே தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த அமல உற்பவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் பெருமையையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே வேற எந்த ஒரு பெண்மணிக்கும் இனி கிடைக்கப் போவதும் இல்லை, வரலாற்றிலே இதுவரைக்கும் கிடைத்ததும் இல்லை. அன்னை மரியா மட்டும்தான் இந்த அமல உற்பவி என்ற ஒரு நிலையிலே என்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பாக்கியத்தை, இந்த ஒரு பேற்றை, இந்த ஒரு பெருமையை, சிறப்பான ஒரு ஆசிரை அன்னை மரியா தன்னுடைய ஆன்மீக பலத்தினாலோ அருளினாலோ நல்ல நிலையினாலோ பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் நல்லவராக இருந்ததனால் ஆண்டவர் அவருக்கு இந்த நிலையை கொடுக்கவில்லை. மாறாக அவர் ஒரு சாதாரண மானிட பிறவி, தான் அன்பு செய்த தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மானிட பிறவி என்பதனால் மட்டுமே அன்னை மரியாவுக்கு இந்த அற்புதமான ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அமல உற்பவி என்று சொல்கின்ற பொழுது நாம் அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்ற ஒரு வணக்கமாக இருந்தாலும், இந்த அமல உற்பவி என்ற ஒரு நிலையை கடவுள் கொடுத்தார். இறைவனுடைய திட்டத்திலே அவர் பணிபுரிய வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். தன்னுடைய ஒரே மகனுக்கு தாயாகின்ற பேற்றினை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்தாரே ஒழிய, தன்னுடைய தனித்திறமையினாலோ தனித்தன்மையினாலோ புனிதத்தினாலோ அருளினாலோ அல்ல. எனவே நாம் அமல உற்பவி என்று சொல்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு நாம் பெருமை சேர்த்தாலும் கூட, அதிமிகு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய வழிபாட்டையும் எல்லா மேலான வணக்கங்களையும் ஆண்டவருக்குத்தான் செலுத்துகின்றோமே ஒழிய, அன்னை மரியா வழியாக அதை நாம் செலுத்துகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அமல உற்பவி என்று அன்னை மரியாவை நாம் போற்றினாலும் கூட, அமல உற்பவியாக கடவுள் அவரை உருவாக்கினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இறுதியாக நாம் படிக்கின்றோம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆக கடவுளால் அன்னை மரியாவை அமல உற்பவியாக, பாவமே இல்லாத பரிசுத்த ஒரு பிறவியாக உற்பவிக்க, இந்த உலகத்திலே அனுப்பி வைக்க முடியும். அது இறைவனால் கூடும் என்பதனால் இந்த ஒரு பெருமையெல்லாம் இறைவனுக்கே சாரும். இறைவனே இதை நமக்கு கொடுத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அமல உற்பவ அன்னையை போற்றி புகழுகின்ற வேளையிலே அந்த அன்னை மரியா நமக்கு புது படைப்பின் தாயாக இருக்கின்றார். பழைய ஏவாள் தன்னுடைய வாழ்வினாலும் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலும் இந்த உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்தார். ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியா தன்னுடைய கீழ்ப்படிதனால், இதோ மது அடிமை என்று சொன்ன அந்த வார்த்தையினால் இந்த உலகத்திற்கு புண்ணியத்தையும் இந்த உலகத்திற்கு மீட்பையும் மீட்பின் வரலாற்றின் தொடக்கத்தையும் தொடங்கி வைத்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஏவாள் இந்த பாவத்திற்கு காரணமாகியதை போன்று புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியா புண்ணியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் தோற்றுவாயாக இருக்கின்றார். இரண்டாவது, அன்னை மரியா அருளே நிறைந்திருந்தார். அவரிடம் எந்த ஒரு பாவமும் மாசும் கிடையாது. அவ்வாறே நாமும் இந்த அருளே நிறைந்த அன்னை மரியாவின் பிள்ளைகள் என்பதனால் நம்மிடமும் இப்படிப்பட்ட ஒரு நிலை, அமலமான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அருளே நம்முடைய இதயத்தையும் வாழ்வையும் நிரப்ப வேண்டும் என்று வேண்டுவோம். மூன்றாவதாக, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆக கடவுள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். எனவே இறைவன் முன்பாக நம்மையே சரணாகதியாக்குவோம். இதோ உமது அடிமை என்று ஆண்டவருடைய திருப்பாதம் பணிவோம். அப்பொழுது அன்னை மரியாவுக்கு இறைவன் கொடுத்த அந்த மேலான ஆசீரும் அருளும் இன்றைக்கு நமக்கும் கிடைக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் அது கிடைக்கும். ஆகவே இந்த நாளிலே, இந்த பெருவிழாவிலே அன்னையினுடைய அருளை நாம் கேட்போம். அருளே நிறைந்த அமல உற்பவி,
நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலேயும் குடும்பம் என்ற வகையிலேயும் அனைவரையும் ஆசீர்வதித்து அருள் புரிவாராக. ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆற்றல் மிக்க இறைவா, புனித கன்னிமரியாவின் அவலோத்பவ பெருமிழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை அன்புடன் கேட்டருளோ. கருவில் உருவான நேர முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாவை போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலில் இருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாழும் வல்ல இறைவாம். என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு புரிய செயலுமாகும். புனித கன்னிமரியாவை சென்ம பாவ மாசு அனைத்திலும் இருந்து காத்தருளி நீ நிறையருளானவரை அணை செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாகும்படி முன்னே பாடு செய்தீர். இவ்வாறு அவருடைய மணமகளாகிய மாசு மறுபற்ற எழில் மிகுந்த திருச்சமையாகிய புதிய சமுதாயத்தின் பிறப்பை முன் அறிவித்தீர். எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியை பெற்றெடுக்க இருந்த மரியாவை இவ்வாறு பாவம் எதுவும் அணுகாமல் காப்பாற்றினீர். மற்றெல்லாருக்கும் மேலாக இவரையேவும் மக்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் எடுத்து காட்டாகவும் தந்தருளினீர். ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் மகிழ்வுடன் உம்மை புகழ்ந்து ஒரே குணனாய் பாடுவதாவது. புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணும் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் ஊறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில்
உடன்படிக்கை காணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற முதான்பு பிள்ளைகள், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகள், தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியை உமக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நேயர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் திறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளோம். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாம், அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள வேண்டுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக.
எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமப்போசலர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோ. சமாதானம். அன்னை மரியாவினுடைய உதரத்திலும் உடலிலும் இவரே தங்கி வாழ்ந்தார். இவரையே இந்த உலகத்திற்கு அன்னை மரியா நமக்கு மகனாக பெற்று தந்தார். அருளே நிறைந்தவராக அன்னை மரியாவினுடைய வாழ்விலே இருந்தவர் இவரே. இவர் நம்முடைய உள்ளத்திலேயும் உடலிலேயும் தங்கி வாழ அருளை பொழிய இத்திருவிருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரையும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நான் தகுதியற்றவன். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து என்பதாக ஆமென். இந்த நாள் சிறிய தேர்பவனி உபயம் செலுத்தியவர்
பெங்களூர் அமலநாதன் மரி கிளேர் குடும்பத்தினர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் அன்னையின் ஆசீரோடு கலந்த ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் உபயம் பெரிய தேர்பவனி அன்னதானம் மற்றும் நம்முடைய கெபி புதிய ஆலயத்தினுடைய பீடம் அனைத்தும் பூ அலங்காரம் செய்வதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் முழு உபயத்தையும் செலுத்தியவர்கள் திரு தாமஸ் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். ஆண்டவருடைய ஆசீர் அன்னையினுடைய அருள் அவர்களுக்கு என்றும் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புதிய ஆலயத்திலே நீலர்ஸ் அதாவது முட்டி போடுறதுக்குரிய அந்த பெஞ்ச் மற்றும் அமர்வதற்கான பெஞ்ச் இதையெல்லாம் இப்பொழுது ஓரளவு தயாராகி கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் சனிக்கிழமை வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்று நம்முடைய பேராயர் அவர்கள் வருகை புரிவார்கள். அவர்கள் அந்த திருப்பலியை நிறைவேற்றுவார்கள் அன்று மாலை திருப்பலியில். எனவே அந்த நாளிலே இந்த பெஞ்சஸ் எல்லாம் போடப்படும். நம்முடைய பேராயர் அவர்களே இதையெல்லாம் மந்திரித்து வைப்பார்கள். அப்பொழுது இந்த புதிய பெஞ்சஸ் இந்த புதிய ஆலயத்திலே இடம்பெறும். நீங்கள் அமர்ந்து திருப்பலி கொண்டாடுவதற்கு உதவியாக இருக்கும். நான் முன்னமே சொன்னேன், இந்த பிளாஸ்டிக் சேர்ஸ் கொஞ்சம் அவ்வளவாக சௌகரியமாக இல்லை, பார்ப்பதற்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது. எனவே சற்று அழகுபடுத்துவதற்காக இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டோம். உங்களுடைய மேலான உதவியை கேட்டோம். நிறைய பேர் தாராளமாக உதவி செய்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய உதவிக்கு நன்றி. யார் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். இதன்படி யாரையாவது நான் விட்டிருந்தேன் என்று சொன்னால் அதுக்காக தான் வாசிக்கிறேன், பெருமைக்காகவும் பேருக்காகவும் இல்லை, சரி பண்ணுறதுக்கு, கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. யாராவது விடுபட்டிருந்தால் தயவுசெய்து உங்களுடைய பெயரை உடனடியாக நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை நாம் எழுதி கொள்வோம். புதிய ஆலயத்திற்குள் பெஞ்ச் அமைக்க நன்கொடை கொடுத்தவர்கள் மிஸ்டர் ஜிப்போ ஜஸ்தீன் குளோதின் குடும்பம், தில்லைநகர் வில்லியனூர், ₹25,000. மிஸ்டர் சாந்தோ பஸ்கால் பிரான்ஸ், ₹1,00,000. மிஸ்டர் விக்டோர் தியடோர் அண்ட் ஃபேமிலி கிருஷ்ணாநகர் பாண்டிச்சேரி, ₹25,000. ஆனந்தா ஸ்டோர் கண்டமங்கலம், ₹25,000. திருமதி ஜேவியர் மரி ஜாக்லின் கனுவாபேட் வில்லியனூர், ₹25,000. மிஸ்டர் மார்டின் அண்ட் ஃபேமிலி தில்லைநகர் வில்லியனூர், ₹25,000. மிஸ்டர் சி ஜோசப் ராஜ் கத்தரின் ஃபேமிலி வில்லியனூர், ₹25,000. பொலின் நல்லத்தம்பி, ₹25,000. திரு ரத்தினசாமி திருமதி சகாயமரி குடும்பம், தில்லைநகர் வில்லியனூர், ₹25,000. திரு பேட்ரிக் திருமதி சகாயம் குடும்பம், கிருஷ்ணாநகர் பாண்டிச்சேரி, ₹25,000. திரு அலெக்சாண்டர் அவருடைய குடும்பம், வீரவாஞ்சி நகர் வில்லியனூர், ₹25,000. திரு பெர்னார்ட் அம்ப்ரோஸ் குடும்பம், நெய்னியப்பா பிள்ளை ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, ₹50,000. திரு ஜெரால்ட் மற்றும் திருமதி அருள் சீலி குடும்பம், சுப்பிரமணியர் சிவா ஸ்ட்ரீட், வில்லியனூர், ₹25,000. திரு ஆரோக்கியதாஸ், திருமதி ஆரோக்கிய மேரி குடும்பம், வி மனவெளி, ₹25,000. திரு ஜார்ஜ் சதானா அண்ட் ஃபேமிலி ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாண்டிச்சேரி, ₹25,000. திருமதி நான்சி ஜார்ஜ் அண்ட் நிவேதா ஜார்ஜ் ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாண்டிச்சேரி, ₹25,000. திரு செல்வராஜ் அவருடைய குடும்பம், காமராஜ் நகர் அரியாங்குப்பம், ₹25,000. திரு சின்னப்பன் அண்ட் அமிர்தராஜ் ஃபேமிலி காவேரி நகர் வில்லியனூர், ₹25,000. டாக்டர் அபிலாஷ் குடும்பம் நாகர்கோயில், ₹25,000. திருமதி ராயர் மரி ஃபிலோமினி பிரான்ஸ், ₹25,000. திருமதி உத்திரிய மரி ஷஃபாட் போங்கேர் ஸ்ட்ரீட் நெல்லித்தோப், ₹25,000. திரு பொன் ஜான் போஸ்கோ திருமதி கிளாரா குடும்பம் வில்லியனூர், ₹25,000. திரு ஜான் சேவியர் ராஜா திருமதி கரோலின் லூர்து நகர்,
வில்லியனூர் ₹25,000. மசேனா நிர்மலா குடும்பம் பிரான்ஸ் ₹25,000. அன்னை லூர்து மகால் வில்லியனூர் ₹25,000. ஹேயல் ஈவான் ராஜ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ₹25,000. ஹாரல் அலன் ராஜ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ₹25,000. இவர்கள் இருவரும் நம்முடைய முனோரின் சிஸ்டருடைய அக்கா பிள்ளைகள். பிரான்சுவா பெல்டி செசில் ஜெயநகர் ரெட்டியார் பாளையம் ₹25,000. பிரான்சுவா ஜான் குளோத் ஜெயநகர் ரெட்டியார் பாளையம் ₹25,000. பிரான்சுவா ஜான் பியர் ஜெயநகர் ரெட்டியார் பாளையம் ₹25,000. பிரான்சுவா ஜோனதன் தாமஸ் ஜெயநகர் ரெட்டியார் பாளையம் ₹25,000. ஆரோக்கிய அன்டோனி பிரபாகர் ₹25,000. லோவின் அன்டோனிராஜ் ₹25,000. சத்தியநேசன் மரியம்மாள் குடும்பம் தந்தை பெரியார் நகர் பாண்டிச்சேரி ₹25,000. அந்தோனிசாமி மெட்டில்டா குடும்பம் தில்லை நகர் வில்லியனூர் ₹25,000. குழந்தை சாமி தெலாப்பியர் குடும்பம் எஸ்எஸ் நகர் வில்லியனூர் ₹25,000. எல்லோரையும் வாசித்து விட்டேன். ஏறக்குறைய ஒரு 40 செட் பெஞ்சஸுக்கு நமக்கு நன்கொடை கிடைத்திருக்கிறது. இன்னும் 10 பெஞ்சஸ் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. எனவே தயவு செய்து கொடுக்க விரும்புகின்றவர்கள், எனவே பிறகு கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கின்றவர்கள் தயவு செய்து உடனடியாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் 10 செட்ஸ் பெஞ்சஸுக்கு நமக்கு நன்கொடை தேவைப்படுவதனால் தயவு செய்து தாராள உள்ளம் கொண்டு முன்வந்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்னையாம் அறியாமை பாவமாசு அனைத்து நிறமிருந்தும் தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. அவருடைய அமல உற்பவ பெருவிழாவிலே நாங்கள் கொண்டாடே வர நிகழ்ச்சிக்காக நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களில் இருந்து இத்துறவுடுவால் நாங்கள் குணமடைந்து முழுமையான விடுதலை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்துங்கள். புனித கன்னிமரியாவிடம் பிறந்ததம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவளம் கொண்ட இறைவன் தமது அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஒற்றாகிய சுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவன்ன அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் பிண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.